வெல்கம் டு மிஸ்ஸஸ் கல்ப் சேனல். என்னடா மிஸ்ஸஸ் கல்ப் சேனல்னு சொல்றாங்க, ஆளு வேறையா இருக்கே அப்படின்னு பாக்குறீங்களா? நான் ஆளே வேறதாங்க. நான் வந்து லிட்டில் சம்திங் சேனல் வந்து ஷர்மிளா ஜூலியட். என்னோட சேனலோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கிடைக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நீங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை அதுல தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி மிஸ்ஸஸ் கல்ப் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஏன்னா நீங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு அவங்க இருக்குன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கோபிச்செட்டிப்பாளையம் வட்டத்தில் வாணிபுத்தூர் பேரூராட்சியை சார்ந்த வினோபா நகர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இந்த இடத்துக்கு பேர் கொண்டேரிப்பள்ளம் டேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் ஜோனோட ஒரு பகுதின்னு நம்ம சொல்லலாம். இங்க வந்து வனவிலங்குகள் நிறைய மேல இருக்கு. இங்க சில சமயங்கள்ல இங்க தண்ணி குடிக்க கூட வரும், அதனால பாக்கலாம். ஒரு சில சமயத்துல ரேரா பார்க்க முடியும். இந்த டேம் பாத்துக்கிட்டீங்கன்னா நடுவுல இருக்கு, சுத்தியும் மலை இருக்கிறனால இந்த மலையில இருந்து வர்ற தண்ணி தான் நிறைஞ்சு இங்க வந்து தேங்கி நிற்கும். இந்த இடத்த தான் வந்து குண்டேரிப்பள்ளம் அணை அப்படின்னு சொல்றாங்க. தண்ணி நிறைஞ்சு உபரி நீர் வழிஞ்சு வர இடம் தான் இது. இப்ப வந்து டேம் நிறையாதனால இந்த இடம் வந்து உங்களுக்கு காலியா தெரியுது. பட் டேம் நிறைஞ்சு வரப்போ நிறைய தண்ணி வரும், பார்க்க ரொம்ப அற்புதமா இருக்கும். இப்ப தண்ணி வராதனால உங்களுக்கு தண்ணி வராதது காட்ட முடியாது. பட் பழைய வீடியோ இருந்ததுன்னா நான் உங்களுக்கு மறக்காம எடுத்து இதோட அட்டாச் பண்ணி காட்டுறேன். Dim tarana dim tarana dim tarana dim tarana dim tarana dim tarana dirana வந்து இங்க பக்கத்துல இருக்கிற விவசாயிகளுக்கு வந்து அவங்களோட நிலத்துக்கு வந்து ஒரு முக்கியமான நீர் ஆதாரமா இருக்கு. ஈரோடு மாவட்டம் கோபி வட்டம் வாணிபுத்தூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில தான் இருக்கு. வாணிபுத்தூர்ல இறங்கினீங்க அப்படின்னா நீங்க ஒரு 7 கிலோமீட்டர் உள்ள வந்தீங்க அப்படின்னா மலை அடிவாரத்துல இருக்கு. சோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு பேரு குண்டேரிப்பள்ளம். ஓகே, இந்த இடத்துக்கு எப்படி வரது அப்படிங்கறத இவங்க சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு நீங்க எப்படி வரலாம்னா கோபியில இருந்து வந்து 12 நம்பர்னு ஒரு பஸ் இருக்கும். அந்த பஸ் மட்டும்தான், ஒரு பஸ் தான் இருக்கும். அது அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, அது மட்டும்தான் இங்க வரும். இல்லைன்னா நீங்க வாணிபுத்தூர்ல இருந்து இறங்கி உங்க நீங்க வெஹிக்கிள் வச்சிருந்தீங்கன்னா வெஹிக்கிள்ல வந்துக்கலாம், இல்லைன்னா ஒரு ஆட்டோ இருக்கும், ஆட்டோல நீங்க வந்துக்கலாம். ஒரே ஒரு ஆட்டோ மட்டும்தான் இருக்கும். அதுவும் வந்து நீங்க வந்து 2-வீலர் இல்ல 4-வீலர்ல வந்துட்டா ரொம்பவே பெட்டர். ஏன்னா அந்த ஒரு பஸ்ல வந்தீங்கனாலும் நீங்க பஸ் வந்து லாஸ்ட் எண்டிங் பாயிண்ட் இருக்கும், அந்த கிளிப்பும் நாங்க ஆட் பண்றோம். அங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நீங்க உள்ள நடந்து வர மாதிரி தான் இருக்கும். சோ வந்து நீங்க 2-வீலர் 4-வீலர்ல வந்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஹ
ஹப் ரெண்டு இடம் இருக்கு, ஒன்னு சத்தியமங்கலம், இன்னொன்று வந்து கோபிச்செட்டிப்பாளையம். ஒன்ஸ் நீங்க ஈரோடு சைட்ல இருந்து வரீங்க அப்படின்னா நீங்க கோபிச்செட்டிப்பாளையம் வழியா வந்து வாணிபுத்தூர் அப்படிங்கிற இடம் பஸ்ல வந்தீங்க அப்படின்னா வாணிபுத்தூர் அப்படிங்கிற இடத்துல வந்து இறங்கி உள்ள வரலாம். அதுவே நீங்க கோயம்புத்தூர் சைட்ல இருந்து வரீங்க அப்படின்னா சத்தியமங்கலம் தான் அதோட ஹப். ஸோ நீங்க சத்தியமங்கலம்ல இருந்து இந்த சைட்ல வரணும் வாணிபுத்தூருக்கு. வாணிப்பூர் வந்து சத்தியமங்கலத்துக்கும் கோபிக்கும் இடையில வந்து 15-15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு, சென்டர்ல இருக்கு. அதனால உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஒரே மாதிரிதான் இருக்கும். பட் வாணிப்பூர்ல இருந்து நீங்க உள்ள வரணும் அப்படின்னா வெஹிக்கல் இருக்கும், 7 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். வெஹிக்கல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இங்க வந்து ஒரே ஒரு பஸ் மட்டும்தான் உண்டு, அதுவும் கோபியில இருந்து உள்ள வரும். அது டைமுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் உண்டு. ஸோ இப்ப லாக்டவுன் அதுக்கப்புறம் பஸ் விட்டதுனால வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், பஸ் வந்துட்டு பஸ் ஃபில்லானாதான் எடுக்கிறாங்க. ஸோ டைமிங்க்கு பஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் டவுட் தான். ஸோ இன்றைக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைமிங்கில் பஸ்ஸு இல்லை, இப்போ வரைக்குமே டைமிங்க்கு பஸ் வரதில்லை. ஓகே, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டேமுக்கு தண்ணி எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மலையிலிருந்தா வருது. இந்த டேமை சுற்றி மூணு சைட்லேயும் வந்து மலை இருக்குது. ஸோ அங்கிருந்து வர மழை தண்ணி தான் வந்து இங்கே தேங்கி நின்று இந்த இடத்துல ஒரு டேம் வியூ நம்மளுக்கு கொடுக்குது. இங்க வந்த உடனே நீங்க இந்த ஆர்வத்துல கீழே இறங்கி பாக்கணும் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இங்க வந்து ரொம்ப வழுக்கு இருக்கும், நிறைய காட்டு செடிகள் எல்லாம் இருக்கும். அதனால நீங்க உள்ள போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதனால அந்த தப்பை மட்டும் யாரும் பண்ணிடாதீங்க. ஸோ இங்க பல பேர் வந்து சொல்ற விஷயம் என்னன்னா, எனக்கு ஸ்விம்மிங் தெரியும், நான் எங்க போனாலும் வந்துருவேன் அப்படின்னு நிறைய பேர் பண்ற தப்பே அதுதான். ஸோ நாங்களே கண் கூட பாத்துருக்கோம் அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து. ஸோ வந்து நம்ம புதுசா ஒரு இடத்துக்கு வரோம்னா அந்த இடத்துல வந்து எப்படி இருக்கும், எவ்வளோ ஆழம் இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் கீழே இறங்குறத அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர். இங்கே வந்து லோக்கல் இருக்கிற பீப்புள்ஸ் கூட அவங்க மீன் பிடிக்கிறதுக்காக கூட போட்ல மட்டும்தான் போவாங்க. அதனால நீங்க தெரியாம கூட கீழே இறங்கிறாதீங்க, அது உங்களுக்கு சேஃப் கிடையாது. அந்த இடத்துலதான் இந்த காட்டோட செல்ல பிள்ளைகள் வந்து வெயில் காலங்கள்ல வந்து தண்ணி குடிக்க வருவாங்க. அவங்க நீங்க வந்து இங்க வர்றப்போ அந்த டைம்ல வர்றப்போ அதிகமா யானையே அதிகமா பார்க்கலாம். காலம் அப்படிங்கறதுனால நமக்கு இந்த ஃபாரஸ்ட்லயே பாத்தீங்கன்னா உள்ள கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தேங்கி நிற்கும். ஸோ அந்த தண்ணியிலயே வந்துட்டு யானைகள் எல்லா விலங்குகளும் குடிச்சுக்கோ, அதனால கீழே இறங்கி வரதில்ல. பட் சம்மர் டைம்ல பாத்தீங்கன்னா அந்த எண்ட்ல வந்துட்டு அந்த ஓரங்கள்ல வந்து யானைகள் வந்து தண்ணி குடிக்க வரும். அது எந்த டைம்னா ஒரு நல்ல ஒரு 4 மணிலிருந்து ஒரு 6 மணி அந்த டைமுக்குள்ளதான் அதிகப்படியான யானைகளை நம்ம அங்க பார்க்க முடியும். லோக்கல்ல இருக்கிறவங்க வந்து ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங் போட்டோ ஷூட் வந்து அதிகமா இங்க தான் எடுக்க வருவாங்க. ஏன்னா இது ஒரு பெர்ஃபெக்ட்டான லொகேஷன் வந்து அவங்களுக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு. ஸோ ஸ்டார்டிங்லயே வந்து இது ஒரு ஹிடன் ஷூட்டிங் ஸ்பாட்னு சொன்னோம். ஸோ என்ன மாதிரியான ஷூட்டிங்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க, ஒரு சில படங்களை மட்டும் நான் சொல்றேன் ஓகேங்களா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்காரன்ல நமிதா வந்து ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணிருப்பாங்க, அது எக்ஸாக்டா இதே லொகேஷன் தான். ஆல்ரெடி பார்த்த மாதிரி இங்க தண்ணி வடிஞ்சு வர இடத்துல இருந்து இப்படி மேல பாத்தீங்க அப்படின்னா இங்க ஃபாரஸ்ட் இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல கரெக்டாக இந்த சரௌண்டிங்கில் வந்துட்டு யானை இருக்கு. முன்னாடியே சவுண்டு நல்லா கேட்டுட்ருக்கு. ஸோ இந்த இதில் வீடியோவில் சவுண்ட் ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரியல, பட் இங்கே இருக்கும்போது சவுண்ட் நல்லாவே கேட்டுட்ருக்கு. லக்கியாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம், அன்லக்கியாக இருந்தோ பலி ஆயிடுவோம். ஸோ நீங்கள் வந்து டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா டக்குன்னு கிளம்பி இந்த லொக்கேஷன் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இந்த திண்டு இருக்குது. இங்கே வந்து அப்படியே அமைதியாக கொஞ்சம் நேரம் உட்காந்திங்க அப்படின்னா மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். இதை வந்து நான் சும்மா சொல்லவேன்னு சொல்ல, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் நான் இதை சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணுவீங்க. எஸ். ஸோ இங்கே எவ்வளோ தான் க்ரௌடு இருந்தாலும் சரி நம்மளுக்கு ஒரு பீஸ் கிடைக்கும். இந்த டேம் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் மட்டும் இல்லைங்க, இங்க இருக்கிற மீன் வந்து இந்த லோக்கல் ஏரியால வந்து ரொம்ப ஃபேமஸ். அந்தியூர், சத்தியமங்கலம், கோபில இருந்து நிறைய பேர் வந்து இங்க வந்து மீன் வாங்கிட்டு போவாங்க. சண்டே பாத்தீங்கன்னா வந்து இங்க ரொம்ப கூட்டமா இருக்கும், டோக்கன் போட்டுதான் மீன் கிடைக்கும்.
இன்னைக்கு வீடியோட எண்டிங்க்கு வந்துட்டோம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு அடுத்த ஒரு ஹிடன் ஷூட்டிங் ஸ்பாட் அண்ட் டூரிஸ்ட் பிளேஸ்ல உங்களை மீட் பண்றோம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் கல்பனா, பாய் ஃப்ரம் சர்மலா ஜூலியர்.